ஹாய், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரிவிட்டிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபேமிலிஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸி வேவை நாங்கள் இதில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். ஃபேமிலிஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி லோட் பண்ணுறது, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன யூஸுக்காக நம்ம ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறோம். எம்இபியில் ஃபேமிலிஸ் கிரியேஷன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஃபேமிலிஸு எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் இதில் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படிலாம் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியுங்கிற வேலாம் நான் சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரிவிட்டுங்கிறது அட்வான்ஸ் சாஃப்ட்வேரில் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்குது. மோஸ்ட்லி இது நிறைய இப்போ யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஆட்டோகேடுக்கு அடுத்து தான் இந்த ரிவிட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணி ரிவிட் ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கேன். இது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் ரிவிட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டு, ரெண்டாவது இதில் ஃபேமிலிஸ்னு இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் புதுசாக நம்ம ஒரு ஆர்கிடெக்சரோ ஒரு ஸ்ட்ரக்சரோ ரெடி பண்ணணும் அப்படின்னா அதில் நியூவில் போயிட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்லேயும் போகலாம். நம்ம ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து இதில் தனியாக கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுல தான் எம்இபி எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ண முடியும். நியூவில் போயிட்டு தான் ஃபேமிலிஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஃபேமிலி அதில் ஓப்பனில் இருக்குது. நியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேவை புதுசாக இனிமேல் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த நியூ டெம்ப்ளேட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். டெம்ப்ளேட்டில் நீங்கள் போயிட்டு என்ன விதமான எக்யூப்மெண்ட் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு எலக்ட்ரிக்கலில் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. நான் எலக்ட்ரிக்கல் பிக்சருங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இந்த எலக்ட்ரிக்கல் பிக்சரில் ஓப்பன் கொடுக்குற முன்னாடி ஒன்று பாருங்கள், சீலிங் பேஸ்ட் இருக்குது, வால் பேஸ்ட் இருக்குது. ஆனால் நான் எலக்ட்ரிக்கல் பிக்சரை யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு சாக்கெட்டோ இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்டோ ரெடி பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளானு, ரெஃபரன்ஸ் லெவல் இருக்கும். அடுத்தது எலிவேஷனில் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடில் தான் மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். இந்தமாரி ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா ஜூம் பிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் க்ரியேட்டிவில் தான் எக்ஸிக்யூஷரு, பிளெண்டு, ரிசால்வு, ஸ்வீப்பு, ஸ்விஃப்ட் பெண்டு, வாய்டில் எக்ஸிக்யூஷரு, வாய்டு பிளெண்டு, வாய்டு ரிசால்வ், ஸ்விஃப்ட் இருக்கும். இந்த வாய்டு எக்ஸிக்யூஷர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் வந்து நம்ம யூஸ் ஃபேமிலி க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாக்ஸோ ஒரு லைனோ கொடுக்கும்போது மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் கனெக்டர் வந்து நம்ம ஃபேமிலி க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது நமக்கு தேவைப்படும். அந்த கனெக்டர் மஸ்ட் கொடுத்தே ஆகணும். அடுத்தது ஒரு சீலிங் பேஸ்டாக ஒரு லைட்டோ ஒரு லைட்டிங் ஃபேமிலியோ க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாடல் லைனு நமக்கு தேவைப்படும். அதுக்கான ஹைட்டை குறிக்கிறதுக்காக இந்த மாடல் லைனு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் க்ரியேட்டில் போய்ட்டு நம்ம இந்த பராமீட்டர் செட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி டைப்பை ஃபஸ்ட்டு நம்ம என்டர் பண்ணி வச்சுக்கணும். ஃபேமிலி டைப்பு நீங்கள் என்ன ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேமை இதில் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட் நேமை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரீ ஓப்பனுக்கு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது இதில் ஒரு பராமீட்ரு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு லைன் டைமென்ஷனோ அதுக்கு இல்லை ஒரு ஆர்ம்ஸ் ரேட்டிங்கோ நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த பராமீட்ரு ப்ராப்பர்ட்டிஸில் போய் நீங்கள் என்டர் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வேல்யூஸை. அடுத்தது நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஏற்கனவே நான் ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பனில் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை ஓப்பன் பண்ணலாம்னு மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்வேன்னா ஏற்கனவே நான் செஞ்சு வச்சதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வேலையும் ஓப்பன் பண்ணலாம். இது இல்லை இது இந்த வேலை வேணாம் நான் ரிவிட் சாஃப்ட்வேர்லேயே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவிட் சாஃப்ட்வேரில் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அந்த ஃபேமிலிக்கு பக்கத்துலேயே 13 ஆம்ஸ் ட்வின் சாக்கெட்னு இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணிட்டேன்.
ஓப்பன் பண்ணதே இந்தமாரி எனக்கு ஒரு ஃபிகர் வந்துருச்சு. இதை நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. இதை வந்து 3D பிளானில் உங்களுக்கு காமிக்கிறேன். 3D பிளானில் போயிட்டு இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ உங்களுக்கு தெரியும். இது நம்ம ரெடி பண்ணது. இந்த ரெடி பண்ண வியூவை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூவு. ஃப்ரண்ட் சைடுன்னு இங்கே போய் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஃப்ரண்ட் சைடு வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது? இது வந்து லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூவு, பேக் சைடு வியூவும் நம்ம பார்த்துக்க முடியும். எல்லா வியூவையும் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மோஸ்ட்லி நம்ம ரெடி பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வியூ நீங்கள் ரெடி பண்ணோன்னா என்னோடய அடுத்த வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஸ்டெப்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக நீங்கள் ரிவீட்டை லேர்ன் பண்ண முடியும். இந்த ஈஸி வேயில் உங்களுக்கு ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டினியூவாக என்னோடய அடுத்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீப் அண்ட் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ.